இறுதியாக புனித மஸ்த் அக்ஸாவுடைய ஹொத்பா குத்பாவை ஹத்தீப் இக்லிமா சபரி அஹதா அவர்கள் நிகழ்த்தினார்கள் ஹொத்பாவின் தலைப்பு ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கான சில புத்திமதிகள் கல்வி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சில புத்திமதிகள் என்று சொல்லி ஹுத்பாவை என்ற தலை கொண்டதாக அமைந்திருந்தது அல்லாஹ் புகழ்ந்து செல்லாது செல்லாம் அவர்கள் மீது செல்லாவது செல்லாம் சொன்னதும் பின்மா பின்பு தக்குவாய் வலியுறுத்தியதும் பின்பு அல்லாவுடைய அடியார்களே ஆசிரியர்களே ஆசிரியைகளே பெற்றோர்களே தாய்மார்களே இன்று சில நாட்களுக்கு பின்னால் பதிமூணு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த வருடத்திலே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய ஊரை சார்ந்த எங்களுடைய செல்வங்கள் கல்வி ஆண்டை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் புதிய ஒரு வருடத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் நாளை எதிர்காலம் இவர்களுடைய மேனியில் தான் தங்கியிருக்கிறது படிப்பில் தான் தங்கியிருக்கிறது எனவே நான் அல்லத்தில் ஆரம்பமாக இவர்களுடைய இந்த கல்வியாண்டு மறுமலர்ச்சியாக சிறப்பாக கயலாக பாதுகாப்பாக நிம்மதியாக அமைய வேண்டும் என்று நான் துவா செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆசிரியர்களே ஆசிரியைகளே நாம் உங்களை மிகவும் நம்பி நம்பியிருக்கின்றோம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள் பாடங்களை நடத்துகின்ற போது முன்னேற்பாடுகளோடு வந்து பாடங்களை நடத்துங்கள் மாணவ மாணவிகளுக்கு முன்மாதிரியாக திகழுங்கள் உண்மையான ஒரு வெற்றிகரமான ஆசிரியர் யாரென்றால் அவர் இந்த ஆசிரியர் தொழிலை கல்வி கல்வி கற்பித்தல் என்ற இந்த தொழிலை அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் அர்ப்பண அதாவது தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த இந்த விடயத்தில் ஏன் இந்த உலகத்தில் மனிதன் செய்கின்ற விடயங்களில் ஆக சிறந்தது தான் கற்பித்தல் என்று சொல்கின்ற அந்த புனிதமான ஒரு விடயம் அது மனிதநேயம் நிறைந்த ஒரு பண்பாக இருக்கிறது கற்பித்தல் என்பது எனவே ஆசானே நபி அவர்களுடைய அந்த ரிசாலத்துடைய ஒரு பகுதியாக உங்களுடைய அந்த கற்பித்தல் என்ற பணி அமைந்திருக்கிறது எனவே அந்த அந்த கற்பித்தல் என்ற அந்த அந்த புனிதமான தொழிலை கண்ணியமாக நீங்கள் செய்ய வேண்டும் பொறுப்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்றாலும் நாங்கள் சரியாக அந்த ஆசிரியர்மார்களுக்கு போதிய ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்பதையும் நாங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய அந்த பொருளாதார நிலையை நாங்கள் மதிக்கிறோம் என்றாலும் நீங்கள் அர்ப்பணத்தோடு செயல்பட வேண்டும் என்று ஆரம்பமாக ஞாபகப்படுத்திவிட்டு பெற்றோர்களே இரண்டாவதாக தாய்மார்களே பொறுப்புதாரிகளே நீங்கள் நினைத்துவிடக்கூடாது உங்களோட பிள்ளைகளை பாடசாலையில் சேர்த்த உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் சென்று விட்டது என்ன நினைத்துவிடக்கூடாது நீங்கள் உங்களுக்கு இன்னும் பொறுப்பு இருக்கிறது பாடசாலையும் பொறுப்பு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயத்திலே பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் பாடசாலைக்கும் அதே போன்று வீட்டுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த 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 தொடர்பை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் ரசூல்லா சலுகை வல்லமாக சொன்னாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படும் இதனால் பெற்றோர்களே தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை காலை மாலைகளில் நீங்கள் அவதானிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் எப்போது பாடசாலைக்கு செல்ல வேண்டும் எப்போது செல்ல வேண்டிய நாள் எப்போது செல்லக்கூடாத நாள் என்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் சென்ற வருடங்களில் நாங்கள் பார்த்தோம் சில மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லாமல் பாடசாலை என்று சொல்லிவிட்டு பாதையோரங்களிலே சுற்றி விளையாடக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்த்தோம் இவ்வாறு அமையக்கூடாது அடுத்த வருடம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எப்போது பாடசாலைக்கு செல்ல வேண்டிய நாள் எப்போது பாடசாலை நடக்கும் எப்போது நடக்காது என்ற அந்த 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 விடயங்களை பெற்றோர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மாணவிகளுடைய விடயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் முஸ்லீம்களே பிலஸ்தீன் வாழ் மக்களே எங்களுடைய பாடத்திட்டங்களை பொறுத்த மட்டிலே இந்த மசூத் அக்சாவுடைய விம்பரங்களை வைத்து நான் சொல்கிறோம் தெளிவாக சொல்ல இஸ்லாமிய நிலைப்பாட்டை சொல்கிறோம் ஒவ்வொரு இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு சமூகத்துக்கென்ற தனித்துவம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது மார்க்கம் இருக்கிறது மதம் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது நாகரீகம் இருக்கிறது பழக்க வழக்கங்கள் தனித்துவங்கள் இருக்கின்றன எனவே பாடத்திட்டங்கள் உருவாக்குகின்ற அதிகாரம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலே வாழ்கின்ற அந்த நாட்டவர்களுக்கு இருக்கிறது அவருடைய அந்த கொள்கை அவர்களுடைய தத்துவங்களுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்களை அமைத்துக்கொள்ளலாம் ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய நாடாகிய எங்களுடைய இந்த பிலஸ்தீனிலே இஸ்ரவேலர்களுடைய பாடத்திட்டங்களை பாடசாலைகளில் அனுமதிக்க முடியாது பெற்றோர்கள் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய கலாச்சாரங்களையும் எங்களுடைய மரபு எங்களுடைய அந்த ச சட்டத்திட்டங்களையும் எங்களுடைய விடயங்களையும் மதித்து உருவாக்கப்பட்ட பாடத்திட்டங்களைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாடத்திட்டங்களை பாடசாலைகளிலே கற்பிக்குமாறு வேண்டிக்கொள்வது கொள்வது பெற்றோர்களுடைய ஒரு தலையாய கடமை என்று சத்திபாரூர் சொல்கிறார்கள் ஒவ்வொரு பருப்புதாரிகளும் பாடசாலையிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் நாம் விரும்புகின்ற பாட கிதாபுகளைத்தான் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் இனை பாடத்திட்டத்தின் விடயத்திலே கவனம் செலுத்துகிறதை ஞாபகப்படுத்திவிட்டு தொலைதாளிகளே பொறுப்புதாரிகளே பாடத்திட்டத்துடைய விடயத்தை நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய இந்த இப்போது இருக்கின்ற இந்த அரபு இந்த பாடத்திட்டம் இது இதுதான் எங்களுடைய நடைமுறையிலே இருக்க வேண்டும் நாங்கள் இதுதான் செய்யப்படுத்த வேண்டும் எங்களுடைய எங்களுடைய பாடத்திட்டத்தின் மூலமாக இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குகின்ற அடைவுகளையெல்லாம் நாங்கள் அடைய வேண்டும் எங்களுடைய மார்க்கத்தை எங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடியதாக எங்களுடைய பாடத்திட்டம் அமைய வேண்டும் அதுதான் எங்களுடைய நாட்டு மக்களுக்குரிய உரிமையாக இருக்கிறது தாய்மார்களே பெற்றோர்களே உங்களிடத்திலே நான் கேட்கின்றேன் எப்போதாவது எங்களுடைய பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை சேர்க்கின்ற போதும் எவ்வாறான கொள்கையில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு நான் என்னுடைய பிள்ளையை அனுப்புகிறேன் என்பதை நீங்கள் சிந்தித்ததுண்டா அந்த பாடசாலையுடைய பாடத்திட்டங்களை பற்றி நீங்கள் ஏதாவது கேட்டதுண்டா சிந்தித்து செயல்படுங்கள் பிள்ளைகள் என்பவர்கள் என்னுடைய அமானிதமாகும் அல்லாஹுத்தா உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பான் பிள்ளைகளை பற்றி அடிக்கடி நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய பொறுப்புகளை ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மீது மாத்திரம் திணிக்க வேண்டாம் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது முதலாவது நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி கேட்கப்படுவீர்கள் எனவே ஆசிரியர்களுக்கு எதிராக யாரெல்லாம் குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முழுமையான பாவம் கிடைக்கும் ஏன் ஆசிரியர் ஒரு குற்றம் செய்யக்கூடிய மாணவனை தண்டிப்பார் தண்டிக்கின்ற போது அந்த பெற்றோர்களும் ஆசிரியருக்கு உதவியாக இருக்க வேண்டும் பிள்ளையுடைய அளவுக்காக வேண்டி தான் ஆசிரியர் தண்டிப்பார் பிள்ளையை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் ஆசிரியர் தண்டிப்பார் அதே நேரத்தில் பெற்றோர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆசிரியருக்கு எதிராக நீங்கள் குற்றச்சாட்டுக்களை சொல்வது அவர்களுக்கு எதிராக நீங்கள் பொலிசிலே புகார் செல்வி செய்வது இது உங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைத்து விடும் அவர்கள் வழிகட்டு போவதற்கு காரணமாக அமைந்துவிடும் அந்த பாவம் பெற்றோர்களை வந்து சேரும் நான் அல்லாவை சாட்சியாக வைத்து இந்த விடயத்தை சொல்கிறேன் ஆசிரியர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டாம் பிள்ளைகள் அவர்கள் தண்டிப்பது பிள்ளைகளுடைய நலவுக்கு அவர்களை கொண்டு போய் நீங்கள் போலீஸிலே அல்லது கல்வி நிலையங்களிலே கல்வி அமைச்சுக்களிலே நீங்கள் சென்று புகார் செய்துவிட வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை சொல்லி இரண்டு கண்களை நரகம் தீண்ட மாட்டாது ஒரு கண் அல்லாவுடைய அச்சத்தால் அழுக கண் இரண்டாவது அல்லாவுடைய பாதையில் மக்களை பாதுகாக்கக்கூடிய கண் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்கள் உடைய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த விடயத்தை சொல்லி முதலாவது ஹொத்பாவில் இருந்து விடைபெற்று சென்றார்கள் ஹொத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் புகழ்ந்து சல்லா அல்ல சலாம் அருசலாத் சலாம் சொல்லி அல்லாஹி அடியார்களே நேசர்களே இறைவு சுவாசிகளே நான் இந்த ஹொத்பாவில் இரண்டாவது பகுதியிலே நான்கு தூதுகளை சுருக்கமாக மக்களுக்கு முன்வைக்கப் போகிறேன் முதலாவது தூது என்னுடைய ஊரிலே குறிப்பாக குதுஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே நடைபெற இருக்கின்ற தேர்தல் இதற்கு முன்னாலும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சத்வாவை வெளியிட்டிருந்தோம் அதிகமான உலமாக்கள் அதிலே கையொப்பமிட்டார்கள் அதில் இந்த பூமியை ஆக்கிரமிக்கின்ற இந்த அநியாய ஆட்சி முறையை ஒருபோதும் சட்டப்பூர்வமாக்க முடியாது இது அநியாயமான ஆட்சிதான் இது நியாயமான ஆட்சி அல்ல இதை சட்டபூர்வமான ஆட்சியாக ஆக்க முடியாது என்று நாங்கள் உலமாக்கள் சைன் வைத்து வத்துவாக கொடுத்துருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த குதுஸ் நகரத்திலே நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே பங்கு கொள்வது ஒரு முஸ்லீம் கூ பங்கேற்பது வேட்பாளராக நிற்பது அனுமதிக்கப்படாத மார்க்கத்தில் அனுமதி அற்றோர் விடயமாகவே கருதப்படும் என்ற விடயத்தை ஓராவது சொல்லிவிட்டு இரண்டாவது தொது இங்கு நடைபெறுகின்ற அநியாயமா கொலைகள் பலியெடுப்பல் இது இதுபோன்ற விடயங்கள் இங்கு இந்த பூமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பிலஸ்தீனுடைய மத்திய பகுதியிலே பரவலாகி கொண்டிருக்கிறது இது திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய நாட்டிலே பாதுகாப்பு சீர்குலைந்ததாக இருக்குது நாட்டுடைய பாதுகாப்பு அதே போன்றும் குற்றவாளிகளிடத்திலே மார்க்கப்பற்று இல்லாமல் போய்விட்டது கொலையாளிகள் உலகத்திலே குழப்பங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஃபித்னாக்களை இருக்கிறார்கள் குழப்பம் செய்வது கொலையை விட பயங்கரமானது சூரால் பக்கரா நூற்றி தொண்ணூற்றி ஓராவது வசனம் இன்னொரு ஆயிரத்தி எல்லாம் சொல்கிறான் சூரா பக்கராக நூற்றி பதினேழாவது வசனம் கொலை என்பது குழப்பங்களை உண்டு பண்ணுவது கொலை செய்வதை விட பெரிய விடயமாகும் பயங்கரமான விடயமாகும் எனவே நாங்கள் இந்த பொறுப்பை இந்த நாட்டுடைய இஸ்ரேலிய யூத அநியாயக்கார ஆட்சி அரசாங்கத்திடத்திலே இந்த பொறுப்புக்கு அவர்களை நாங்கள் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்கிறோம் இங்கே நடைபெறக்கூடிய எல்லா விதமான கொலைகளுக்கும் ஏன் ஒரு நாட்டுடைய அரசு அந்த நாட் அங்கு வாழக்கூடிய மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த விடயத்திலே எங்களுடைய இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய துறை சார்ந்தவர்கள் அவருடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் மனித உயிர்களை பாதுகாக்குகின்ற விடயத்திலே மூன்றாவது தூது நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற இஸ்லாத்து மீது குரோதம் விரோதம் கொண்டு வாழ்கின்ற இஸ்லாத்துடைய விரோதிகளுடைய விடயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம் அதாவது குரான் பிரதிகள் எரிக்கப்படுகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் தற்க தற்போது சர்வதேச மட்டத்தில் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே குறிப்பாக சுவிட்சர்லேண்டிலே டென்மார்க் போன்ற பிரதேசங்களிலே அரச பாதுகாப்போடு அது போலீஸ்காரர்களுக்கு முன்னால் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இது சம்பந்தமாக எந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கைகளும் உலகத்திலே செய்யப்படவில்லை இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் மௌனமாக இருக்கின்றன எங்களுக்கு தேவையில்லாத விடயம் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் குர்வானன் எரிக்கப்படுகின்ற போது மௌனிகளாக இருக்கிறார்கள் எனவே அரபு நாடுகள் இருக்கின்ற அரசு இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது இப்படியான நாடுகள் டென்மார்க் சுவிஸ்லாந்து போன்ற நாடுகளோடு உங்களுடைய சர்வதேச அதாவது ராஜதந்திர உறவுகளை நீங்கள் துண்டிக்க வேண்டும் ராஜதந்திர உறவுகளை நீங்கள் துண்டித்து நடக்க வேண்டும் குறைந்தபட்சம் இதை செய்ய வேண்டும் குரானை பாதுகாப்பதற்காக வேண்டி குர்வானைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் யாராவது ஒருவர் ஒரு நாட்டுடைய கொடியை எரித்தால் குர்வானை அல்ல ஒரு நாட்டுடைய தேசிய கொடியை எதிர்த்தால் எரித்தால் முழு உலகமும் அதுக்கு எதிராக செயல்படுகிறது ஆனால் குர்வான் எரிக்கப்படுகிறது அரபு உலகம் குறிப்பாக மௌனமாக இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே போன்று ஒரு முஸ்லீமை எரித்தால் சர்வதேச நாடுகள் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் குர்வான் எரிக்கப்படுகிறது முஸ்லீம்கள் எரிக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் கணக்கில்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாட்டுடைய கொடி விட்டால் அதை பெரிய ஒரு குற்றமாக கருதுகிறார்கள் நான்காவது தூது கடைசி விடயம் மஸ்தூத் அக்ஸா சம்மந்தப்பட்டது மஸ்தூத் அக்ஸா எரிந்து கொண்டிருக்கிறது மிக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி எட்டாம் மாதம் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சில நாட்களுக்கு பின்னால் அந்த நாளை நாங்கள் அடைய இருக்கின்றோம் இருபத்தி எட்டாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மசூத் அக்ஸா முழுமையாக எரிக்கப்பட்ட ஒரு நாளாக அந்த நாளை நாங்கள் முதலாவதம் எரிக்கப்பட்ட நாளாக அதை நாங்கள் அடையாளம் காணுகிறோம் அதனுடைய ஞாபகார்த்தத்தை ஒரு சில நாட்களில் நாங்கள் அதை நாங்கள் ஞாபகப்படுத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இன்னும் மிக உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் இந்த மசூல் அக்ஸா என்பது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்லாஹுடைய முடிவாக அது இருக்கிறது அதை பங்கு போடுவதற்கு விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைகளுக்கோ எந்த விடயத்துக்கோ நாங்கள் தயாராக தயாராக இல்லை அக்ஸாவை அல்லா உன்னை பாதுகாப்பான் என்ற துவாவை செய்து நீண்டது ஒரு துவாவை செய்து ஹத்தீப் இக்ரி அசபி ஹாஃபிதாவுல்லா அவர்கள் முழுமையாக மசில் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே புனித மக்கா முக்கர் அம்மாவுடைய ஹுத்பா ஈர் உலகத்திலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அழகான வழிமுறைகளை புத்திமதிகளை சொன்னார்கள் அந்த புத்திமதிகளை நாங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் இரண்டாவது காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு மிகவும் தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் பற்றாக்குறையோடு தண்ணீர் குறைபாடுகளோடு பல பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சந்தர்ப்பத்திலே மற்றவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதி மூலமாக கிடைக்கின்ற பலன்களையும் நன்மைகளையும் அழகாக கத்திபவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் தண்ணீருடைய ஏற்பாடுகளை எங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரணித்திருந்தால் அவர்களுடைய பேரிலே ஜாரியாவாக நாங்கள் கிணறுகளை தோண்டி கொடுப்பது தண்ணீர் லைன்களை எடுத்து கொடுப்பது குறைந்தபட்சம் தண்ணீர் பில்லை கட்ட முடியாமல் அவதிப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற ஏழைகளுடைய தண்ணீர் பில்லையாவது நாங்கள் கட்டுவதற்கான பொறுப்பை ஏற்பதும் ஒரு கிணற்றை தூண்டி கொடுப்பதற்கு சமன் என்று ஹத்தீபா அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறான விடயங்களிலே கவனம் செலுத்துவோம் மூன்றாவது ஹொத்பாவில் அவர்கள் பாடசாலைகளுக்கு செல்கின்ற போது பெற்றோர்களுடைய பொறுப்புகள் என்ன ஆசான்மார்களுடைய பொறுப்பு என்ன நாட்டுடைய பொறுப்பு என்ன குறிப்பாக பாடத்திட்டங்களை விளங்கி அந்த பாடசாலையுடைய கலாச்சாரங்களை விளங்கி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் பிலஸ்தீன் மக்களுக்கும் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது எனவே நாங்கள் இன்றைய ஹொத்பாக்களின் மூலமாக பெற வேண்டிய பாடங்களை பெற்று அவைகளை மற்றவர்களுக்கும் பரப்பக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற செய்தியை சொல்லி உழவு நேரமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இவைகளை பரப்பக்கூடிய உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற துவாவோடும் நிகழ்ச்சி தாரிபா சகோதரர் ருஸ்வான் அவர்களுக்கும் தொழில் பொதுவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அகமது அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபி ருசான் நிகழ்ச்சியின் ஊடாக இல்ஷால மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று சொல்கிறோம் வாக்ரது அலமதுல்லா அபிலமின் வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்